ஒரு சில அரசியல்வாதிகள் சுகபோகமான வாழ்க்கையை நடத்தி கொண்டு கொழும்பில் இருந்து கொண்டு லண்டனுக்கு போயிட்டு அறிக்கைகளை விட்டு கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் இல்லை. யதார்த்தபூர்வமாக தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு கொண்டு வர வேணும், ஒரு அரசியல் தீர்வு வர வேணும். சிறுபான்மை மக்களுக்கு, தமிழ் மக்கள் குறிப்பிட்ட இந்த நாட்டில் வாழ்கின்ற வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு ஒரு சமமான ஒரு அரசியல், ஒரு அதிகாரத்தோட அரசியல் தீர்வு வர வேணும். இந்த தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கொண்டு வரும்பொழுது முஸ்லீம் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கணும். அப்பதான் இந்த நாட்டில் வடகிழக்கில் ஒரு சுபிட்சமான ஒரு அரசியல் சூழ்நிலை மாகாண சபையில் கொண்டு வரப்பட்ட பொழுது ஏஆர் ஜெயவர்தன் அவர்களால் அதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்தது, ஏவிபி எடுத்தது. ஆனால் இன்று அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் சேர்ந்து ஒரு தேசிய அரசாங்கம். இலங்கையினுடைய சரித்திரத்தில் இப்படி ஒரு அரசியல் ஒருமைப்பாடு ஏற்பட்டது கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளும் வேறு வேறு அரசியல் கொள்கைகளை கொண்டது. ஐக்கிய தேசிய கட்சியோட இப்படி ஒரு காலமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சேருமன்றதுக்கு ஒரு காலமும் ஒருவரும் நம்பியிருக்க மாட்டார். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த ரெண்டு கட்சிகளும் உண்டாரு. இந்த ரெண்டு கட்சியும் உண்டாயிருக்கிற நிலையில் ஒரு அரசியல் தீர்வு கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியம். ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாத குழப்புறாங்க. பத்திரிகையில் பத்திரிகையில் ஒரு ஆள் சொல்றாரு சுயநிலை சொல்றாரு, ஒரு ஆள் சொல்றாரு பெட்ரல் கவுன்சில் சமஸ்டி அமைப்பு வேணுமெண்ட், இன்னொரு ஆள் சொல்றாரு வடகிழக்கு இணை கவர்மெண்ட். எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. இது இல்ல, இன்று ஒரு அரசியல் சூழ்நிலை வந்திருக்குது. முஸ்லீம் தமிழ் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமிக்க ஒரே கருத்தோட ஒரே குரல்ல இந்த அரசியல் தீர்வு பெற வேணும். இதை விட வேறு வழி இல்லை.